ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, எலும்பு பிரச்சனைகள், எலும்பு தேய்மானம் இந்த மாதிரியான இதுக்கு வந்து நம்ம எந்த மாதிரியான உணவுகள் வந்து நம்ம தினசரி சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு எலும்பு தேய்மானமோ இந்த தேய்மானம் சார்ந்த வழிகளோ மற்றும் எலும்புக்கு உண்டான பிரச்சனைகள் எதுவும் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்மளை பாதுகாத்துக்கலாங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். முதலாவது வந்து பார்த்திங்கன்னா, எலும்புக்கு வந்து எந்த மாதிரியான சத்து பொருள் தேவைன்னு கேட்டிங்கன்னா, கால்சியம் மட்டும்தானான்னு கேட்டால் கண்டிப்பாக கால்சியம் மட்டும் கிடையாது. கால்சியம் கூடவே வந்து விட்டமின் D3 தேவை, கனிமங்களான பொட்டாசியம் மெக்னீஷியமும் தேவை, ஒமேகா 3 ஃபேட்டி அடிஸ் ஆசிட்ஸும் தேவை. இது எல்லாம் சேர்ந்த பொருள் நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு எலும்புக்கு வந்து பூர்ணமான வந்து ஸ்ட்ரென்த்து வந்து கிடைக்கும். முக்கியமாக வந்து இந்த எலும்பு வந்து தேயறதோ, முக்கியமாக எலும்பு சார்ந்த பிரச்சனை யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, வயதானவர்களுக்கு தேய்மானம் வரும், லேடிஸ்க்கு வந்து 40 வயசுக்கு மேலானவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேய்மானம் வரும், தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும், ஜீரணக்கோளாறு மற்றும் குடல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கு கடக் முடக்குன்னு கால் முட்டியில் சத்தம் கேட்கும், அவங்களுக்கும் வந்து எலும்பில் வந்து தேய்மானமோ மற்றதோ ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. டீ காஃபி அதிகமாக குடிக்கிறவங்களுக்கும், நம்ம தினசரி சாப்பாட்டில் முக்கியமாக பால், கண்டிப்பாக பால் சார்ந்த உணவுகள், பால் சாப்பிட முடியாதவங்க வந்து பால் சம்மந்தமாக பன்னீர், பட்டர், சீஸ் இந்த மாதிரி வந்து நல்லா சேர்த்துக்கணும். முட்டை தினசரி வந்து ஒன்று அல்லது ரெண்டு கூட சேர்த்துக்கலாம். முட்டையில் வந்து கால்சியமும் இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது. மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்திச்சாலை எடுத்துக்கலாம், இதில் வந்து நம்ம எலும்புக்கு தேவையான எல்லாமே இருக்குது. காய்கறியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பச்சை காய்கறிகளும் வந்து நல்லது தான். முக்கியமான காய்கறி வந்து பீன்ஸ், வெண்டைக்காய், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் இதிலெல்லாம் வந்து எலும்புக்கு தேவையான எல்லா சத்தும் இருக்குது. சோயாபீன்ஸ்லேயும் வந்து நமக்கு தேவையான சத்து எலும்புக்கு நல்லாவே கிடைக்குது. அரிசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கருப்பு கவுனி அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரௌன் ரைஸ்ன்னு, அது எடுத்துக்கலாம். கேழ்வரகில் வந்து அதிகமான எலும்புக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்குது. நட்ஸில் எடுத்துக்கிட்டால் பாதாம்லேயும் அக்ரூட்லேயும் நிறையா இருக்குது, வால்நட்லேயும் இருக்குது. இதை நம்ம எப்படி சாப்பிட்ணுன்னா, ஊற வச்சிடணும், ஒரு 4 பாதாம் இல்லை 6 பாதாம் நைட்டு ஊற வச்சு நம்ம காலையில் வந்து வெறும் வயிற்றில் வந்து அதை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். எள், கருப்பு எள், வெள்ளை எள், இதில் வந்து எலும்புக்கு அதிகப்படியான சத்து வந்து கிடைக்குது. இந்த எள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இட்லி பொடி மாதிரி, இட்லி தொட்டு சாப்பிட்ற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய எள், மிட்டாய் அந்த மாதிரியும் வருது, அதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசு பசங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப தேவையான சத்து வந்து எலும்புக்கு. உளுந்து வந்து நம்ம தினசரி வந்து இட்லிக்கு சேர்க்குறோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உளுந்து அரிசி, உளுந்தஞ்சோறு அந்த மாதிரியே செய்வாங்க. உளுந்தை வந்து கருப்பு உளுந்து முக்கியமாக, அதை வந்து அரிசி கூட மிக்ஸ் பண்ணி பூண்டு எல்லாம் போட்டு அந்த மாதிரி சாதமாக வந்து சாப்பிடுவாங்க காலையில். ஸோ அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் செய்கிறது, இப்போ யாரும் செய்கிறதில்ல. இந்த மாதிரி உளுந்தை வந்து நம்ம கருப்பு உளுந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா அதில் எல்லாமே இருக்குது, எலும்புக்கு தேவையான எல்லா இருக்கும், நான் சொன்ன மாதிரியான கனிமங்கள் எல்லாமே இருக்குது. மற்றும் பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரை அத்தி, உலர்ந்த அத்தி வந்து ஒரு 4 இல்லை 6 எடுத்துக்கலாம். ஆரஞ்சு, சிட்ரஸ் ஆரஞ்சில் வந்து அதிகப்படியான சத்து வந்து எலும்புக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம எலும்பு தேய்மானத்துக்கும் தேய்மானம் அதிகமாக ஆனவங்களுக்கும் சரி, தேய்மானம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கும் சரி, அந்த தேய்மானத்தினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த திரவம் உருவாகிறதுக்கும் வந்து இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இது எல்லாமே செய்யணும். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது என்னென்னா, தினமும் வந்து பயிற்சி இருக்கணும். ரெகுலராக வாக்கிங், சைக்கிள் ஓட்டுறவங்க சைக்கிள் ஓட்டலாம். யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணோம். இதெல்லாம் வந்து செய்துட்டு வந்தோம்னா நம்ம எலும்பு எப்போவுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம எலும்பு வந்து ஆரோக்கியமாக இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான அறிகுறி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக வந்து உடம்பு வந்து அதிகப்படியாக சோர்வாக இருக்கும், பாடி டயர்னஸ் இருக்கும், பாடி பெயின் இருக்கும், உடம்பு ஃபுல்லாக வலி இருக்கும், முட்டியில் கடக் முடக்குன்னு சத்தம் கேட்கும், கிராக்கிங் சவுண்ட் மாதிரி வரும், இதெல்லாம் வந்து இருக்கும். கிராம்ப்ஸ், அடிக்கடி மசில் வந்து தசை பிடிச்சிக்கும், காலில் வந்து மசில் வந்து ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும், இதெல்லாம் வந்து எலும்பு வீக்னஸோட அறிகுறி தான். இது எல்லாத்தையும் விட முக்கியமாக விட்டமின் D3 எதுலேருந்து கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சன்லைட்லேருந்து தான் கிடைக்குது. காலையில் வந்து கண்டிப்பாக 20-30 நிமிஷம் வந்து சன்லைட் வந்து நம்ம உடம்புல படுற மாதிரி நடந்துக்கணும். எலும்பு வளர்ச்சி வந்து 20 வயசுக்குள்ளே வந்து மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகிடுது. அதனால் எல்லாருமே வந்து சின்ன வயசு பசங்க அத்தனை பேருக்கும் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரியான உணவு பழக்கங்களை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணி சாப்பாட்டில் கொடுத்தோம்னா நிச்சயமாக அவங்களுக்கு தேவையான சத்து வந்து கிடைக்கும். அது அவங்களோட எதிர்காலத்தில் வந்து அவங்க போனை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு செய்கிற ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதே போல் அந்த போனோட டென்சிட்டின்னு சொல்லுவோம், அடர்த்தி,
அந்த அடர்த்தி வந்து 28 30 வயசுக்குள்ள கம்ப்ளீட் ஆயிரும். அதனால 20 வயசுக்கு மேலேயும் வந்து இந்த மாதிரியான உணவுகள் வந்து நம்ம தினசரி கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக, இப்போ நான் சொன்ன பொருளில் வந்து முக்கியமான சத்துக்கள்லாம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம போனோட டென்சிட்டியும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஃப்யூச்சரில் வந்து எலும்பு சார்ந்த எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். எலும்பு தேய்மானத்தினால இப்போ நிறைய பேர் பாதிக்கப்பட்டுருக்காங்க, அந்த மாதிரி பாதிப்புலேருந்து கண்டிப்பாக நம்ம விடுபடுறதுக்கு இந்த உணவு வகைகள்லாம் வந்து நமக்கு ரொம்ப. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் எந்த டவுட்னாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன். மற்றபடி என்னோடய வீடியோ ரெகுலராக வந்து கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சத்துக்கு, நரம்பு ஆரோக்கியத்துக்கு நம்ம எந்த மாதிரி இருந்தால் நமக்கு இந்த சயாட்டிக்கா ப்ராப்ளம், இந்த மாதிரி நரம்பு சம்மந்தமாக நரம்பு தளர்ச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரி எல்லா விட்டமின்ஸும் எல்லா மினரல்ஸும் எல்லா நியூட்ரிஷனும் இருக்கிற மாதிரி சாப்பிடுங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நன்றி.